வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இருவேறு புயல்கள் ஆங்கிரேக் மற்றும் கேண்டைஸ் புயல்கள் காரணமாக வடக்கிலிருந்து தொடர்ந்து குளிரலையை தெற்கு நோக்கி ஈர்த்து வருகின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுகிறது. தொடர்ந்து இதே வானிலை 27ஆம் தேதி வரை நீடிக்கும். தற்பொழுது மொரீஷியஸ் நாட்டை கேண்டைஸ் புயல் கடந்து வருகிறது. அதாவது ஒரு சின்ன தீவு, ஒரு பெரிய சுற்றளவு கொண்ட புயல் அதன் வழியாக மையமாக வைத்து செல்கிறது. சில நேரங்கள் காற்றும், சில நேரங்கள் நிசப்தமும், சில நேரங்கள் மழைப்பொழிவுமாக இருக்கும். காரணம், பெரிய கண் கொண்ட புயல் அது. மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது மொரீஷியஸில். தொடர்ந்து இன்றைக்கு தேதி 23 தான், நாளைக்கு தான் முழுமையாக உள்ளே போகும், 25ஆம் தேதி தான் முழுமையாக விலகும். இந்த நிலையில் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று தெற்கு நோக்கி ஈர்க்கப்படும். இதனால் குளிரலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 28ஆம் தேதி, அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த மற்றொரு புயல், அதுவும் மொரீஷியஸ் பகுதியை நோக்கி விலகி சென்றாலும் மொரீஷியஸை கடக்காது. அது தென்மேற்கு திசை நோக்கி நகர்கிற காரணத்தினால காற்று சுழற்சி ஏற்கனவே சுமத்ரா தீவோடு செயலிழந்த நிலையில் சற்று முன்னேறி வந்து இலங்கை வரைக்கும் வந்து அது செயலிழக்கும் என்று, தெற்கு நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக 28ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் கண்டிப்பாக கிழக்கு காற்று முழுமையாக ஏறும். தமிழ்நாட்டிலும் கிழக்கு காற்று ஏறும். குளிரலையோட சதவீதம் எப்படி இருக்கும் என்பது தான் இப்பொழுது வரைக்கும் குழப்பமான நிலை நீடிக்கிறது. கண்டிப்பாக இலங்கைக்கு 28ஆம் தேதியிலிருந்து கனமழை பொழிவு காத்திருக்கிறது. இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதி பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவும், வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு சில நாட்கள், அதாவது 29லிருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் உள்ள நாட்கள், 6 நாட்களில் ஏதேனும் 2-3 நாட்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தரும். கண்டிப்பாக இலங்கைக்கு மழை உறுதியாகிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு 3 நாட்களும், பிற தெற்கு முக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய பிற மாகாணங்களுக்கு 6 நாட்களுமே மழை இருக்கிறது. குறைந்தபட்சம் 4-5 நாள் நல்ல மழை இருக்கிறது இலங்கைக்கு. இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாடு மீது ஏற்றினாலும் குளிரலையோட சதவீதம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே இறுதி அறிக்கை அல்ல. ஆக மழை பொழிவு கொடுக்காது என்ற நினைப்பும் கொடுத்துவிடும், கொடுக்கும் என்ற நினைப்பும் கொடுக்காமல் போகிவிடும். ஆனால் நாட்கள் இருக்கிறது என்பதனால் தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்திருக்கணும். இன்றைக்கு தேதி 23, நாம் எதிர்பார்ப்பது 29. ஆக இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது, 6 நாட்கள் இருக்கிறது. ஆக 6 நாட்களில் உள்ள பெரிய மாற்றங்கள் நடைபெறும். வாய்ப்பு கூடுதலாக, மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா கோடியக்கரை முனையும், ராமேஸ்வரம் பகுதியும், தூத்துக்குடி கடலோர பகுதியும் வாய்ப்பு இருக்கிறது. ராமேஸ்வரம் பகுதி, தனுஷ்கோடி பகுதி 100% உறுதி. ராமேஸ்வரம் பகுதி, கோடியக்கரை முனை பகுதி, இதை விட கூடுதலான வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தோட தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த பகுதிகள். அப்படியே உள்ளே வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மாஞ்சோலை, நலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகள், மேலும் தென்காசி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதிகளுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை வரக்கூடிய 29 ஜனவரியிலிருந்து பிப்ரவரி 3க்குள் 3 நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தம் 6 நாளில் 6 நாளும் மழை இருக்காது, 3 நாட்களுக்கு மழை. ஆனால் 6 நாட்களும் தமிழ்நாட்டில் கடுமையான மேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். கடுமையான மேகமூட்டமாக இருக்கும். மேகமூட்டம் மிரட்டி கொண்டே இருக்கும், அறுவடை விவசாயிகளுக்கு அச்சப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் மழை எதிர்நோக்கி இருக்கும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் மழையை உறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் அறுவடை விவசாயிகளுக்கு
பெரிய மழை வாய்ப்பில்லை, ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அறிக்கையை மட்டுமே கொடுக்க முடியும் இப்பொழுதைக்கு. ஆக ஜனவரி 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் ஏதேனும் இந்த 6-ல் ஏதேனும் 3 நாட்களுக்கு குறைந்தது ஒரு நாளாவது கடலோர மழை பொழிவு இருக்கும். டெல்டாவின் கடலோரம், தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், கேரளாவிற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. கேரளாவிற்கும் காரணம், கேரளா ஒட்டி பாருங்கள், அதில் காற்று சுழற்சி ஒன்று, வடக்கிலிருந்து குளிர் காற்று வரும், கிழக்கிலிருந்து கிழக்கு காற்று வரும், இரண்டும் இணைவும் பகுதியாக கேரளாவும் அமைந்திருக்கிறது. கேரளாவிலே மரங்களாலும் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படும். இவையெல்லாம் கேரளாவிற்கும் மழைப்பொழிவு கூடுதல் வாய்ப்பாக தருகிறது. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பாக தருகிறது. இலங்கைக்கு உறுதியான வாய்ப்பாக இருக்கிறது. தெற்கு முக்கால் இலங்கை நல்ல மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஆக ஜனவரி 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3 ஆகிய நாட்களில் ஏதேனும் 3 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் இன்னும் உள்பகுதிகளுக்கு உறுதிப்படுத்தவில்லை. டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு மட்டுமே 1 நாள் குறைந்தபட்ச வாய்ப்பு தருகிறது, ஆனால் கூடுதல் மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆக மழையை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், பாசனத்திற்கு அதாவது சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது டெல்டாவின் தெற்கு பகுதியில், அதனால் முழுமையாக இதை நம்பி இருக்கவும் வேண்டாம், ஆக நம்பாமலும் இருக்க வேண்டாம், வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றுதான் இப்பொழுது அறிக்கைகளுக்கு தெரிவிக்கிறேன். அதேபோல் அறுவடை விவசாயிகளுக்கும் அச்சப்பட வேண்டாம், ஆனால் ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து மாத இறுதி நாட்கள் மழைப்பொழிவு அறிந்து திட்டமிட்ட அறுவடை பணி, வேளாண்மை பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மழைக்கு அப்புறம் அடுத்த மழை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாத இறுதியில் தான் தெரிகிறது. அதுக்கு இடையில் குளிரும் தான், குளிரும் பகலில் வெயிலும் தான், பனிப்பொழிவும் வெயிலும் தான். குளிர் கூட குறைஞ்சிரும், பனிப்பொழிவும் வெயிலும் இருக்கும் பிப்ரவரியில். பிப்ரவரி இறுதியிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும், வெப்பச்சலடை இடிமழைப்பொழிவு. மார்ச்சில் தென் மாவட்டங்களுக்கு இடிமழை தொடங்கும், வெப்பச்சலடை இடிமழைப்பொழிவு. பகலில் வெயிலும், மாலை இரவில் வெப்பச்சலடை இடிமழைப்பொழிவும் மார்ச்சில். டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களில் ஏப்ரல் வெயிலுக்கு பிறகு மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை. டெல்டா தென் மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஏப்ரல் வெயிலுக்கு பின் மழைப்பொழிவு, மாலை இரவு. மே மாதம் வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், தெற்காந்திரா, கர்நாடகா, இது எல்லாமே மே மாதம் வெயிலுக்கு பின் இடிமழைப்பொழிவு, மாலை இரவு மழைப்பொழிவு. ஆக மார்ச், ஏப்ரல், மே தெற்கில் தொடங்கி மத்தியில் ஏப்ரலில் தீவிரமடைந்து மே மாதம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு, மாலை இரவு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். மாற்றம் ஏதுமில்லை. 29 தொடங்கி பிப்ரவரி 3 வரை வானிலை எப்படி இருக்கும், மழைப்பொழிவு உறுதியாகுமா? ஆய்வறிக்கையில் இணைந்தே இருங்கள். நன்றி.